சென்னைக்கு மீண்டும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக அண்மை தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு மீண்டும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி. மகேஸ்வரி, இப்ப சென்னைக்கு மீண்டும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன மாதிரியான தகவல்களை வானிலை மையம் வெளியிட்டிருக்கிறார்கள்? பருவமழை தொடங்கியுள்ள காரணத்தினால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்றைய தினம் கன முதல் மிக அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையமும் இந்திய வானிலை ஆய்வு மையமும் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று காலையிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது சென்னையை சுற்றியுள்ள இடங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான சாரல் மழை என்பது பெய்து வந்தது. அதி கனமழைக்கோ அல்லது மிக அதி கனமழைக்கோ எந்த விதமான வாய்ப்புமே இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்திய வானிலை ஆய்வு மையமும் இன்றைய தினம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டத்திற்கும் ஏற்கனவே ரெட் அலர்ட் என்பதை விடுத்திருந்தார்கள். தற்போது வரை அந்த ரெட் அலர்ட்டை இந்திய வானிலை ஆய்வு மையமோ சென்னை வானிலை ஆய்வு மையமோ திரும்ப பெறவில்லை. இருந்த போதிலும் சென்னையிலும் எந்த விதமான மழையும் இல்லை. கனமழையோ அல்லது அதிகன மழையோ எந்த மழை இல்லை. இந்த நிலையில்தான் தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் என்பது அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். அதில் இன்றைய தினத்தை நாம் பார்க்கும் பொழுது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக அதிகன மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்போது அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வட தமிழகத்தை பார்க்கும் பொழுது வடகிழக்கு பருவமழை என்பது தீவிரமாக இருப்பதாகவும் தற்போது அந்த வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் இன்றைய தினம் ரெட் அலர்ட் விடுத்தும் ஏன் இன்று சென்னைக்கு அதிக மழைப்பொழிவு இல்லை என்பதற்கான காரணத்தை இன்றைய தினம் வானிலையினுடைய ஆய்வாளர் அவர்கள் தெரிவிப்பார்கள். செய்தியாளர் சந்திப்பு 3 மணிக்கு நடைபெற உள்ளது. அப்பொழுது ரெட் அலர்ட் விடுத்தும் ஏன் சென்னைக்கு இன்றைய தினம் மழைப்பொழிவு என்பது அதிகமாக இல்லை என்பதற்கான காரணத்தை இன்றைய தினம் வானிலை ஆய்வாளர் அவர்கள் தெரிவிப்பார்கள். மேலும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு இன்றைய தினத்தை பார்க்கும் பொழுது ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களுக்கு நன்றி. மகேஸ்வரி.